காத்த எங்கள் தெய்வனே, நித்தியமான ராஜனே, சொல்லுமா, அழைத்த எங்கள் தெய்வனே, நித்தியமான ராஜனே. வனபூமி படைத்த எங்கள் செனகலின் கத்த நீரே, என்றும் என் வாழ்வின் நம்பிக்கை. சத்தமா சொல்லுங்க. வனபூமி படைத்த எங்கள் செனகலின் கத்த நீரே, என்றும் என் வாழ்வின் நம்பிக்கை. என் நம்பிக்கை என் கர்த்தரே, என் நம்பிக்கை என் ராஜனே, என் நம்பிக்கை என் இயேசுவே, என் நம்பிக்கை. என் நம்பிக்கை என் கர்த்தரே, என் நம்பிக்கை என் ராஜனே, என் நம்பிக்கை என் இயேசுவே, என் நம்பிக்கை. வனாந்தீரமான பாதையில் நீருற்றாகவே வந்தவரே, சதமா சொல்லுமா. வனாந்தீரமான பாதையில் நீருற்றாகவே வந்தவரே, குறைவின்றி நடத்தும் எங்கள், குறைவின்றி நடத்தும் எங்கள் சர்வவல்ல தேவன் நீரே, என்றும் என் வாழ்வின் நம்பிக்கை. சதமா, குறைவின்றி நடத்தும், குறைவின்றி நடத்தும் எங்கள் சர்வவல்ல தேவன் நீரே, என்றும் என் வாழ்வின் நம்பிக்கை. என் நம்பிக்கை நீர் ஒருவரே, என் நம்பிக்கை என்னை பரே, என் நம்பிக்கை என்னை பரே. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3 அதிகாரம், தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3 அதிகாரம் 17வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும், அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார், ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர். உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், என் ஆண்டவர் என்னை தப்புவிக்கிறவர், என்னை விடுவிக்கிறவர். பிரியமானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை பலவிதமான வேதனைகள் வரலாம், அந்த வேதனையிலிருந்து உன்னை தப்புவிக்கிற விடுவிக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. உன்னுடைய வேதனையிலிருந்து அவர் உன்னை விடுவிப்பார். உன்னுடைய வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று சொன்னவர், உன்னுடைய வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று சொன்னவர், அந்த ஆண்டவர் உன்னை விடுவிப்பதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம், உன்னுடைய பலவீனத்திலிருந்தும் என் ஆண்டவர் விடுவிக்க முடியும். பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. நம்முடைய ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவர், அவருடைய கிருபை கூட நம்மை பலப்படுத்துமாம். என்னுடைய குமாரனாகிய தீமோத்தேயுவே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே நீ பலப்படு. ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்தும். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை உயர்த்தலையா சொல்லுங்க. வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை தப்புவிக்க செய்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. ஆமென். மேற்கொள்ள முடியாத, எதிர்கொள்ள முடியாத பல பிரச்சனைகள் என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் இருக்கின்ற பொழுது, நம்முடைய ஆண்டவர் தப்புவிக்கிறவராய், நம்மை விடுவிக்கிறவராய் நம்முடைய மத்தியிலே அவர் கடந்து வருவார். ஆமென். நம்முடைய போராட்டங்கள், இந்த போராட்டத்திலிருந்து, ஆவிக்குரிய போராட்டங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை தப்புவிக்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? பலவிதமான பயங்கள், பயந்து பயந்து அருமையான தேவனுடைய பிள்ளையே நீ ஜீவித்து கொண்டிருக்கிறாயா? இந்த காலை வேளையிலே பலவிதமான பயம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது என்று சொல்லி கண்ணீரோடு நீங்கள் இருக்கிறீர்களா?
விடுவிக்கிறவர் தப்புவிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். விபத்துக்கள், விபத்திலிருந்து தப்புவிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எவ்வளவு ஆச்சரியமாய் போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் நம்மை காத்திருக்கிறார். அப்படித்தானே? உலகத்தில் எவ்வளவோ விபத்துகள் வருகிறது, ஆனால் கர்த்தரோ நம்மை கண்ணின் மணி போன்று பாதுகாக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறவர், நம்முடைய ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. அவர் எப்படி விடுவிப்பாராம்? அவருடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் நம்மை விடுவிக்கும். ஆமேன். அவருடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் நம்ம என்ன செய்யும்? விடுவிக்கும். ஆமேன். யாத்திராகமும் 14 நான் வாசித்து பார்க்கின்ற பொழுது, யாத்திராகமும் 14:21 22 யாராவது ஒரு வாசியுங்கள். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ் காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. பாருங்கள் பிரியமனவர்களே, எயித்துல இருந்த பொழுது பிரியமனவர்களே, கர்த்தருடைய பலத்த கரமும் ஓங்கிய புயமும் அவர்களை விடுவித்தது. அப்படித்தானே? பலத்த கரமும் ஓங்கிய புயமும் விடுவித்தது. எயித்திலிருந்து வெளியே வருகின்ற பொழுது வனாந்தர பாதையில் இல்லாவிட்டால் வாழ்க்கை பாதை என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கை பாதையிலே கஷ்டங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் வருகின்ற பொழுது, நாம் மலைத்து நிற்கின்ற பொழுது, திகைத்து நிற்கின்ற பொழுது, பிரியமான கர்த்தருடைய பிள்ளை எப்படி கடந்து போவோம் என்று சொல்லி நாம் நினைக்கின்ற பொழுது, பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எப்படி தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கலாம். அப்படித்தானே? மலைத்து நாம் நிற்போம். பெரிய செங்கடல், என்ன செய்வதென்று சொல்லி தெரியவே இல்லை. அதுலேயும் கர்த்தர் நமக்கு ஒரு புது வழியை வைத்திருப்பார், புது வழியை வைத்திருப்பார். தேவ ஜனங்கள் வட்டாந்தர வழியாக என்ன செய்தார்களாம்? நடந்து வந்தார்களாம். ஆமென். அவர் நம்மை தன்னுடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் நம்மை தப்புவிக்கிறவர். ரெண்டாவது, அற்புத அடையாளங்களை செய்து நம்மை தப்புவிக்கிறவர். ஆமென். அற்புத அடையாளங்களை செய்வார். உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? என் ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் விடாதருங்கள். ஆண்டவர் அற்புதங்களை செய்து பெரிய செங்கடலை பிளந்து, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வெட்டாந்தரை வழியாக நடக்க செய்து, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான நல்ல தேசத்தை கொடுத்தது போல ஒரு செழிப்பான இடத்திலே கொண்டு நிறுத்துவார். மனிதர்கள் சில வேளைகளிலே தலையின் மேல் ஏறி போகலாம். தண்ணீரையும் தீயையும் ஒருவேளை தாண்டி போக வேண்டிய சூழ்நிலையில் வரலாம். ஆனால் ஒரு முடிவு இருக்கிறது. ஆண்டவர் செழிப்பான இடத்திலே கொண்டு நிறுத்துவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? சோர்ந்து போகாதருங்கள் பிரியமானவர்களே, அதைரியப்படாதருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட அவர் இருக்கிறவர். ஆமென். இப்போ பாருங்கள், முதலாவது தன்னுடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் நம்மை விடுவிக்கிறவர். இரண்டாவதாக, அவர் அற்புத அடையாளங்களை செய்து நம்மை தப்புவிக்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர். ஆமென். மூன்றாவதாக பாருங்கள் பிரியமானவர்களே, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3 தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:14-15 வாசியுங்கள். நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை
வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாள விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார்? பெரிய சவால், அப்படித்தானே? பெரிய சவால். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை பெரிய சவால்களை நீங்கள் சந்திக்கலாம். உங்களுக்கு சவால் விடுகிறவர்கள் நேபுகாத்நேச்சார் போன்று பெரிய உயர்ந்த இடங்களில் இருக்கிறவர்களாக இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சோர்ந்து போகாதருங்கள். அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். இந்த மாதத்தில் எவ்வளவு சவால்கள் இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், என் இயேசு அதையெல்லாம் மேற்கொள்வதற்கு கிருபையை தருவார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? சோர்ந்து போகாதருங்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்த ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக ஜெயத்தை தருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, அதே அதிகாரத்திலே 20வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? வாசியுங்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். கரங்களை உயர்த்த அலேலியா சொல்லுங்க. சத்தமா ஒரு அலேலியா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அவர்கள் கட்டப்படுகிறார்கள், அப்படித்தானே? அவர்கள் கட்டப்படுகிறார்கள். நம்முடைய ஆண்டவர் கட்ட விழுக்கிறவர். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே துதித்த பொழுது அவருடைய கட்டுகள் மாத்திரமல்ல, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போனது, அப்படித்தானங்க? உன்னுடைய கட்டு மாத்திரமல்ல. நீ ஆண்டவரை துதித்து பார் தேவ பிள்ளையே, நீ ஆண்டவரை துதித்து பார். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். எந்த காலத்தில் எந்த நேரத்தில் நான் ஆண்டவரை துதிப்பேன். கர்த்தரை துதிப்பது நல்லது, கர்த்தரை துதிப்பது இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை துதித்து பார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். எல்லா இடங்களிலும் இதுவரைக்கும் நடத்தினவர், இதுவரைக்கும் கைவிடாதவர், இதுவரைக்கும் என்னை தாங்கினவர், இதுவரைக்கும் என்னை நல்லா வச்சவர், போராட்டத்திலும் என்னை கைவிடாத தெய்வம் இன்னும் கைவிட மாட்டார். நான் அவரை துதிப்பேன், நான் அவரை மகிமைப்படுத்துவேன், நான் அவரை உயர்த்துவேன், நான் அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்வேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த இயேசுவை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை தலையிலேயே சொல்லுங்க. எஸ்தரின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது எஸ்தர் 6:11 யாராவது ஒருவர் வாசியுங்கள். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். ஆமென். மொர்தெகாய் அற்பமாய் எண்ணப்பட்ட மனிதன். அவனை அழிக்க வேண்டும், அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்ரு எவ்வளவாய் கிரியை செய்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சோர்ந்து போகாதருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனைக்கு போனான். ஆமானோ என்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி போனான். சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு
திரும்பி போனான். மொர்தெகாய்க்கு ஜெயம் கொடுத்த ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயத்தை தருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுடைய சத்துருக்கள் வெட்கப்பட்டு முக்காடிட்டு கொண்டு அவர்கள் தலை குனிந்து நாணி பிரியமானவர்களே அவர்கள் போவார்கள். உன்னுடைய சத்துருக்களை தேடியும் நீ காணாதிருப்பாய். அவர்கள் இல்பொருள் ஆவார்கள், அவர்கள் இல்பொருள் ஆவார்கள். ஆமென். அவர்கள் வெட்கப்படுவார்கள், அவர்கள் வெட்கப்படுவார்கள். ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருந்து கடைசி வரைக்கும் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தலேலியா சொல்லுங்க, சத்தமாக ஒரு அலேலியா சொல்லுங்க. பிரியமானவர்களே, பாடுகள் கஷ்டங்கள் சூழ்நிலைகள் இவளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிப்பார், எங்களை விடுவிப்பார் என்று உறுதியாக இருந்தார்களே. அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன தெரியுமா? 28வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை விடுவித்தார். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினாரா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரே ஒரு தூதன் ஒரு ராத்திரியிலே 185,000 பேரை என்ன செய்தானா? அவன் வெட்டி போட்டான், சங்கரித்து விட்டான். ஆமென். அவன் சங்கரித்து விட்டான். அவ்வளவு வல்லமையான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர் சேனைகளின் கர்த்தர். அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் வல்லவர் நமக்கு துணையாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆதலால் சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். ஒரு நாள் வரும் தேவ பிள்ளையே, ஒரு நாள் வரும். உனக்கு விரோதமாக எழும்பினவர்கள் சொல்லுவார்கள், இவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு விரோதமாக எழும்பினவர்கள் சொல்லுவார்கள், உன்னை அற்பமாய் நினைத்தவர்கள் சொல்லுவார்கள், அவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்தவர்கள் சொல்லுவார்கள், இவர்களோடு கூட இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அல்லேலூயா. அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். என் ஆண்டவர் தம்முடைய தூதனை உனக்காக அனுப்புவார். வழியிலே உன்னை காக்கிறதற்கும் தான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திலே உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் அவர் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திலே உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். என் ஆண்டவர் உனக்கு முன்பாக தம்முடைய தூதனை அனுப்புவார். கோணலான எல்லாவற்றையும் செவ்வையாக்குவார். தடைகளை உடைத்து போடுகிறவர் உனக்கு முன்பாக நடந்து போவார். அருமையான தேவனுடைய பிள்ளையை, நீ சோர்ந்து போகாதே, அதைரியப்படாதே. ஒரு விசுவாசத்தோடு இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லி எல்லா காரியங்களையும் நீ அறிக்கையிடு. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு நம்மை கைவிடவே மாட்டார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். எவ்வளோ நல்ல ஆண்டவர். கடைசி வரைக்கும் உங்களோடு கூட இருப்பேன். வேறு யாராவது சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனாவது சொல்ல முடியுமா, நான் கடைசி வரைக்கும் உன்னோட கூட இருப்பேன்னு? யாருமே சொல்ல முடியாது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருப்பேன். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கரங்களை உயர்த்தலேலியா சொல்லுங்கள், அவர் தம்முடைய தூதனை என்ன செய்தாராம்? அனுப்பினாராம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பிரியமானவர்களே,
தம்முடைய தூதனை அனுப்புவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியங்களை பார்த்து அநேகர் ஆச்சரியப்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியங்களை பார்த்து அநேகர் ஆச்சரியப்படுவார்கள். இவ்வளோ சதி பண்ணம்ம, இவ்வளோ சதி பண்ணம்ம, இவன் சாகவே இல்லை, இவன் சாகவே இல்லை, அழியவே இல்லை, இவ்வளோ குழியெல்லாம் வெட்டணும், எப்படியாவது வந்துடுறானே, எப்படியா வந்துடுறானே, இவன் நான் நசுக்க பார்த்தோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் ஆச்சரியமான ஆண்டவர். அது காரணம் என்ன தெரியுமா? இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி கொண்டு போய் எங்கே போட்டாங்க, எல்லாம் நல்லா கட்டி, கயிறெல்லாம் வச்சு கட்டி, கையெல்லாம் வச்சு கட்டி, கையெல்லாம் கட்டி அப்படியே கொண்டு போய் நெருப்பில் போட்டாங்க. நெருப்பில் போட்டுட்டு பார்க்குறாங்க எப்படி சாவறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற வேலை, அங்கே கூட இன்னொருத்தர் உலாவிட்டு இருந்தாராம். ஆமேன். இன்னொருத்தர் உலாவிட்டு இருந்தாராம். அப்போ எல்லாருக்கும் ஆச்சரியம், நம்ம மூணு பேர், ராஜாவுக்கு ஆச்சரியம், மூணு பேரை போட்டோமா நாலு பேரை போட்டோமா? ராஜா கேட்குறான், எத்தனை பேரை போட்டோம்? இந்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்து தன்னுடைய மந்திரிமார்களை நோக்கி மூன்று புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் என்ன சொல்கிறான், வாசிங்கள் 25வது வசனம். அதற்கு அவன், இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். நாலு பேர் விடுதலையாய் அக்னியில் உலாவுகிறதை நான் காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. கரங்களை உயர்த்தலையா சொல்லுங்க. அதாவது சூனியெல்லாம் வச்சு பார்ப்பான், ஒன்று முன்னை சேதப்படுத்தாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமே கிடையாது, யாக்கோவுக்கு விரோதமான குறி சொல்லுதல் கிடையாது. இஸ்ரவேலா யாக்கோபா இருந்து பார், மந்திரவாதம் இருக்குது, குறி சொல்லுதெல்லாம் இருக்குது, ஆனா இஸ்ரவேலா இருந்தா யாக்கோபா இருந்தா ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ராஜா ஆச்சரியப்படுறான், என்னடா இது, மூணு பேரை தானே போட்டோம், நாலு பேர் விடுதலையா இருக்கிறாங்க, ரொம்ப விடுதலையா, இவர் கட்டியெல்லாம் போடுறாரு, ஆண்டவர் கட்ட வித்துட்டாரு, அப்படித்தானங்க, அப்படி விடுதலையாக உலாவிட்டு வராங்க. அது மாத்திரம் இல்லை, இன்னொருத்தர் கூட இருக்கிறார், இயேசு கூட இருப்பார். உங்களுடைய கஷ்ட நேரத்தில், உங்களுடைய கஷ்ட நேரத்தில், உங்களுடைய பலவீன நேரத்தில், உங்களுடைய துன்ப நேரத்தில், தனித்து விடப்பட்ட நேரத்தில் இயேசு கூட இருப்பார். இயேசு அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் உன்னுடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார், உன்னுடைய கண்ணீரை அவர் காண்கிற தேவன், உன்னுடைய பெருமூச்சின் சத்தத்தை அவர் கேட்கிறவர். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமப்பது போல அவர் உன்னை சுமக்கிறவர். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் உனக்கு சகாயம் செய்யும் கேடயமாக, மகிமை பொருந்திய பட்டயமாக இருப்பார்கள். மகிமை பொருந்திய பட்டயமாக இருப்பார். உடைய சத்துருக்கள் இச்சகம் பேசி என்ன செய்வார்கள்? அடங்குவார்கள். ஒன்று உங்களை என்ன செய்ய முடியாது? சர்ப்பங்களையும் தேள்களையும் நீங்கள் மிதிப்பீர்கள். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பச்சாது. ஆமேன் என்று சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தண்ணீரை கடக்கும் போது என் ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார். நீ ஆறுகளை கடக்கின்ற பொழுது அவைகள் உன்மேல் புரளாதபடி உன்னை பாதுகாப்பார். நீ அக்னியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், அது உன்மேல் பற்றாது. எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர்.
விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அலேலியா சொல்லுங்க. ஆச்சரியமாய் அவர் நடத்துகிறவர். ஆமென். அவருடைய எல்லா நெருக்கங்களிலும் என் ஆண்டவர் நெருக்கப்பட்டாராம். ஆமென். அல்லேலூயா. அவருடைய எல்லா நெருக்கங்களிலும் வாசிங்களே. சாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 63:9. அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதரானவர் அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும். நன்றாக கவனியுங்கள். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். உன்னுடைய எல்லா நெருக்கங்களிலும் என் ஆண்டவர் நெருக்கப்படுவார். உன்னுடைய வேதனையான சூழ்நிலையில இயேசு உன்னோடு கூட இருப்பார். அவர் தம்முடைய அன்பின் நிமித்தம் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்கள் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்தது போல சுமந்து கொண்டு வருவார். கண்டிப்பாக உன்னை சுமப்பார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களை தப்புவிக்கிறவர். அவர் உங்களை விடுவிக்கிறவர். என்னை தப்புவியும் ஆண்டவரே, என்னை விடுவியும் ஆண்டவரே என்று கேட்போமா? முழங்கால் படிடுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல தேவன், உங்களுடைய மத்தியில் உலாவுகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய பலத்த கரமும் ஓங்கிய புயமும் உங்களுடைய பிள்ளைகளை விடுவிப்பதாக. எங்களுக்கு நீர் ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர். உம்முடைய ஜனத்திற்கு பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்தை கொடுத்தது போல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுத்து ஆண்டவரே பேரை பெருமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். சங்கடலை பிளப்பீராக. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். அநேகர் நீர் எங்களோடு கூட இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இயேசு எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அநேகர் கண்டுகொள்கிற அளவிற்கு ஆண்டவரே ஸ்தோத்திர கிரியை செய்வீராக. உம்மை உறுதியாய் பற்றி கொள்வதற்கு பலனை தருவீராக. ஒரு ஜெயத்தை நீர் கொடுக்க போகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்பிக்கை நீ ஒருவரே, என் நம்பிக்கை என்னை பரே, என் நம்பிக்கை என்னை பரே, என் நம்பிக்கை, என் நம்பிக்கை நீ ஒருவரே, என் நம்பிக்கை என்னை பரே, என் நம்பிக்கை என்னை பரே, என் நம்பிக்கை. தூயாதி தூய தேவனே, வானங்கள் தோற்று வல்லவரே. தூயாதி தூய தேவனே, தூயாதி தூய தேவனே, வானங்கள் தோற்று வல்லவரே. ஒருவரும் சேரக்கூடா, ஒருவரும் சேரக்கூடா, ஒளிவேனில் வாசம் செய்யும் இஸ்ரவேலின் பரிசுத்தரின் நம்பிக்கை. ஒருவரும் சேரக்கூடா, ஒளிதனில் வாசம் செய்யும் இஸ்ரவேலின் பரிசுத்தரின் நம்பிக்கை. என் சிறுமையை, என் சிறுமையை நீ கண்டிரே, என் கண்ணீரை நீ துடைத்திரே, என் எளிமையில் என்னை நினைத்திரே, என் நம்பிக்கை. என் சிறுமையை நீ கண்டிரே, என் கண்ணீரை நீ துடைத்திரே, என் எளிமையில் என்னை நினைத்திரே, என் நம்பிக்கை. எனக்காக வந்தி